பிரதமர் மஹிந்த பதவி விலக கூடாது. மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. மதுபானங்கள் தொடர்பில் வெளியானது முக்கிய அறிவிப்பு. புகையிரதத்தில் மோதிய இரண்டு பாடசாலை மாணவிகள். நாளை கொழும்பை முற்றுகையிடவுள்ள சஜித் கட்சி பேரணி. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் கீழ் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு கட்சித் தலைவர்களுடன் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதியைப் போலவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் படத்தையும் பெயரையும் பயன்படுத்தி தெரிவு செய்யப்பட்டனர். எனவே பிரதமர் பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்திய கடன் வசதியின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை சதோச மற்றும் பல்பொருள் அங்காடிகள் மூலம் சலுகை விலையில் நுகர்வோருக்கு விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அதில் சிவப்பரிசி, நாட்டரிசி மற்றும் சம்பா அரிசி உள்ளடங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சதோச ஊடாக மாத்திரம் வழங்கப்படும் அரிசியை பல்பொருள் அங்காடிகளுக்கு வழங்கும் பட்சத்தில் சலுகை விலையில் அரிசியை விற்பனை செய்ய முடியும் என பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்கள் உறுதியளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுவரை 7,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு கிடைத்துள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் கடன் உதவியின் கீழும் சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் சேகன் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை லிட்ரோ நிறுவனத்தை போன்று லேப்ஸ் நிறுவனத்திற்கும் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாக வர்த்தக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பில் காற்றின் வேகம் மடத்தியாலத்துக்கு 40 to 60 km வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் மீன்பிடி மற்றும் கடற்றொழில்களில் ஈடுபடுபவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் காங்கேசந்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமுள்ள மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் இன்று மாலை முதல் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையான கடற்பரப்பில் ஆழமான மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்பில் கடற்றொழிலாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மதுபானங்களின் திருத்தி அமைக்கப்பட்ட விலைகளை விற்பனை நிலையங்களில் காட்சிப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மதுபான சாலை உரிமையாளர்களிடம் கலால் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பிட்ட சில நபர்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் கலால் திணைக்கள ஆணையாளர் கபிலகுமார் சிங்க தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் வாடிக்கையாளர்கள் செய்த முறைப்பாடுகளை ஆராய்ந்ததன் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி திருத்தப்பட்ட விலைகளை காட்சிப்படுத்த தவறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை 2 பாடசாலை மாணவிகள் புகையிரதத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தனர். அம்பலாங்குடை குளரத்ன பாலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த மாணவி ஒருவர் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற மாணவியும் சிறுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை 2 மாணவிகளும் தண்டவாளத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது புகையிரதம் ஒன்று வருவதை அவதானித்த தண்டவாளத்தை விட்டு வெளியேற முற்பட்ட போது புகையிரதத்தில் மோதியுள்ளனர். இதன்படி 17 வயதுடைய 2 மாணவிகளும் இன்று காலை மேலதிக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள அரசு எதிர்ப்பு பேரணி இன்று 5வது நாளை எட்டியுள்ள நிலையில் நாளை கொழும்பை வந்தடைய உள்ளது. கடந்த 26ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தி கண்டியில் ஆரம்பித்த பேரணி நாளைய தினம் கொழும்பில் மே தின பேரணியுடன் இணைய உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை மே தினத்தை முன்னிட்டு பாலியகுடையிலிருந்து கொழும்பு சுதந்திர சதுக்க மாவத்தை நோக்கி பேரணி முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை காளிமுகத்துடலில் முன்னெடுக்கப்படும் மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று 22வது நாளாக இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த பதவி விலக கூடாது.
மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. மதுபானங்கள் தொடர்பில் வெளியானது முக்கிய அறிவிப்பு. புகையிரதத்தில் மோதிய இரண்டு பாடசாலை மாணவிகள். நாளை கொழும்பை முற்றுகையிடவுள்ள சஜித் கட்சி பேரணி.